உங்களுக்கு அனு ஏஞ்சலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி சொரக்காய் கோஃப்தா கறி. நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொரக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். கிரேட் பண்ண சொரக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவை அளவு. இதை மிக்ஸ் பண்ணுவோம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இதை ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி எடுத்துருங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி இது கசப்பாக இருந்தால் இதை தூர தூக்கி போட்டுருங்க. கசப்பு இல்லைனா இதை வைங்க. ஸ்குவீஸ் பண்ண சொரைக்காய் போடுவோம். இஞ்சி பூண்டு விழுது, காயப்பொடி, பேக்கிங் சோடா, மஞ்சள் தூள், கடலை மாவு, தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். சொரைக்காயில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. சின்ன பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். நீங்கள் டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதை மாற்றி போடுவோம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிட்டு இது சைடில் வைப்போம். ஒரு பேனில் நெய் 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மிளகாய் தூள், மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், மசாலாவை நல்லா வதக்குவோம். பொடியாக நறுக்கின தக்காளி போடுவோம். சொரைக்காய் ஸ்குவீஸ் பண்ண தண்ணி போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். உப்பு, காஷ்மீரி மிளகாய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தயிர் 1/2 கப், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ணுங்க. பாருங்க நெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு கோஃப்தாஸ் போடுவோம். கோஃப்தாவை ஃப்ளிப் பண்ணி எல்லா பக்கமும் கோட் ஆகட்டும். கொத்தமல்லி இலை தூவுங்க. சூப்பரான சொரைக்காய் கோஃப்தா கறி ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.